வணக்கம், இது யூடியூப் புரூட்டஸ், நான் மைனர். இன்று நம்முடன் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர், இல்ல இப்ப இந்த தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இது நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஒரு 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 பொதுத்துறை நிறுவனத்தை வந்து தனியார் மயமாக்குறாங்க அப்படின்னாக்கா அதை பத்தின விவாதம் இங்க வர்றதுக்குள்ளே அடுத்த ஒரு அஞ்சாறு நிறுவனத்தை தூக்கி கையில கொடுத்துறாங்க. அப்ப நம்ம இங்க சோசியலா விவாதிக்கிறதுக்கு கூட அந்த டைம் இல்ல, அந்த அந்த லெவல்ல அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது எல்லாமே எடுத்து பார்த்தோம்னாக்கா ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கும் பொழுதும் இதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்குற ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்துட்டு இருந்துச்சு. அத ஒரு 20 வருஷமா நிறுத்தி வைக்கப்பட்ட விஷயங்கள் தான் இப்ப வந்து கொடுக்குறாங்க பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. இப்ப இதை பார்க்கும் போது ஆனா 20 வருஷமா ஏன் தேங்கி நின்றுச்சு காங்கிரஸ் பேரில் இருக்கும்போது? ஒருவேளை வந்துச்சுனாக்கா ஏன்னாக்கா இடதுசாரிகள் பல எதிர்கட்சிகள் வந்து அது விவாதத்திற்கான பொருளாக மாற்றும் பொழுது காங்கிரஸ் காது கொடுத்து கேட்டு அதை அப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த சூழல் இல்ல அப்படிங்கிற ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு எல்லாத்தையுமே பொதுத்துறை நிறுவனங்களை வந்து தனியாருக்கு கொடுத்தாச்சு. இன்கேஸ் அடுத்தது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னாக்கா இப்ப இந்த தனியாருக்கு கொடுக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே திரும்ப சரி செய்யப்படுமா? அல்லது எனக்கா இங்க நிறைய விஷயம் நடக்கும் பொழுது நம்ம யூஸ்வலா சொல்ற ஒரு கமெண்ட் தான், அது முடிஞ்சது முடிஞ்சதாங்க சரி பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடும், அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். அதே மாதிரி காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் அது கடந்து போகுமா, அல்லது இந்த விஷயங்களை திரும்ப பொதுத்துறை நிறுவனங்களா இருந்து மீட்க முடியுமா, அல்லது அதற்கு எதுவும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க முடியுமா, என்ன பண்ண முடியும் அடுத்து காங்கிரஸ் இன் கேஸ் வந்தா? இல்ல தோழர், நீங்க சொல்ற பார்வை வந்து ஒரு அது ஒரு ஃபேக்ட், அதை வந்து மறுக்க முடியாது. 91ல நம்ம எண்ணிக்கு வந்து நம்ம வந்து ஒரு அந்நிய செலாவணியோடைய ஒரு கிரைசிஸ எதிர்நோக்கி நம்ம வந்து வேர்ல்டு பேங்க் கிட்ட போய் சரண்டர் ஆனோமோ அன்னையிலிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் சில கண்டிஷனாக பண்ண வேண்டியதாய் போச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங்கா இருக்கட்டும், நரசிம்மராவா இருக்கட்டும், பிளஸ் வேற சிதம்பரம் ஆக இருக்கட்டும், எல்லா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் சோனியாஜி கூட ஆக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு விதமான முக்கியமான ஒரு புள்ளியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அது என்னன்னா, இந்தியாவில் இருக்கும் ஏழைகள் விளிம்பு நில மக்களுக்கு எந்த வித தொந்தரவும் வராமல் தான் எல்லாமே பண்ணணுன்றதுல இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் அந்த அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து மாறு கிடையாது. நீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்த்தாலுமே கூட, இப்ப யூபிஏ 2ல வந்த எல்லா ஆக்ட்ஸ் எடுத்து பார்த்தா கூட, நீங்க வந்து லேண்ட் அக்விசிஷன் ஆக்டா இருக்கட்டும், நில கையகப்படுத்த சட்டமா இருக்கட்டும், நரேகாவா இருக்கட்டும், ரைட் டு இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து விளிம்பு நிலை மக்களுக்கும் மக்கள் அடித்தள மக்களுக்கும் உபயோகமாக இருக்க வேண்டும் என்பதில் காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருந்தது. அதே சமயத்துல பொருளாதாரத்தையும் முன்னகர்த்தி செல்லும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன்ல தான் இருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த நம்மளுடைய இனிஷியல் இந்தியா சுதந்திரமான போது நம்மளுடைய முக்கியமான ஒரு பிளானிங் என்னன்னு பார்த்தா பொதுத்துறை நிறுவனங்களை வச்சு தான் நம்ம எக்கனாமியே மூவ் பண்ணும். அன்னைக்கு வந்து வேலை இல்லை, சாப்பாடு இல்லை. அப்போ வந்து பண்டிட் நேரு வந்து ரொம்ப கிளியராக இந்த மாதிரி ஒரு பொதுத்துறையை வச்சு தான் நம்ம முன்னாடி தள்ள முடியுன்றத ரொம்ப கச்சிதமாக 20 வருஷம் 30 வருஷம் தள்ளினதால் தான் நம்ம முன்னாடி வந்தோம். ஆனால் அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அதில் பல நிறுவனங்கள் வந்து 80s 90s வந்து ரொம்ப டவுன் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அதை ரிவைவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சிச்சுவேஷன்ல யாருமே இல்லை. ஸோ அப்போ ஒரு ஒரு முடிவு என்னன்னா, வேர்ல்டு வைடு இருக்கிற ப்ராக்டிஸ்னா அந்த மாதிரி நம்மளால எதை சீரமைக்க முடியாதோ அதை அந்த அசட்ஸை வந்து யார் சீரமைச்சு நடத்துறாங்களோ அவங்க கையில் கொடுத்துடுறது வந்து ஒரு 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 பார்வையாக இருந்தது. அதில் இந்த ஹிந்துஸ்தான் வாட்சஸ், அப்புறம் ஹிந்துஸ்தான் ஃபிலிம்ஸ், ஃபோட்டோ ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி பழைய ஓல்டு கம்பெனிஸ் இருக்குது, அதையெல்லாம் ப்ரைவேட்டைஸ் செய்யப்படும் என்பதில் காங்கிரஸும் முன்னெடுத்து சென்றது. ஆனால் காங்கிரஸ் என்றைக்குமே நம்ம கையில நமக்கு அசட்டா இருக்கிற எந்த பிஎஸ்சியுமே விற்கணும்னோ இல்ல அதை வந்து பிரைவேடைஸ் பண்ணணும் நினைச்சதே இல்லை. இந்த பிஜேபி வந்தபோது இவங்களுடைய பார்வை என்னன்னா, அந்த பழைய சொத்தெல்லாம் வித்து ஒண்ணு காசு இவங்களுடைய இவங்க இவங்க வேலை என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து கார்பரேட்ஸோட வந்து ஒரு பெரிய டைஅப் வச்சுக்கிட்டாங்க. அதனால பட்ஜெட்ல வந்து கார்பரேட்டுகளுக்கு ரொம்ப அதிகமான சலுகைகள் கொடுத்துட்டாங்க. 2019 1.5 லட்சம் கோடி வந்து கார்பரேட்டுகளுக்கு மட்டுமே டாக்ஸ் ரிபேட் கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கையில் காசு இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க, பட்ஜெட்லேயே காசு இல்லாமல் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த குயிக்காக காசு வர்றதுக்கான என்ன வழின்னு பார்த்தா, அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, காசு வர்றதுக்கு ஒரு வழி என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது நமக்கு லாபம் கொடுக்கும் பொதுநிதித்துறை நிறுவனங்கள்லாம் ஈஸியாக வாங்கிப்பாங்க, அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு வந்து லாபம் கொடுக்குவது மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் பிஎஸ்யூஸ்ன்னு சொல்லுவோம், சில முக்கியமான பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், அது வந்து நம்மளுடைய டெலிகாமா இருக்கட்டும், இல்லை டிஃபென்ஸ்ல இருக்கட்டும், இல்லை வந்து ரயில்வேஸா இருக்கட்டும், இதையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நம்ம 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 வீட்டில் இருக்கிற பழைய சாமான விற்கிறது ஒன்று,
வீட்டில் இருக்கிற பீரோ கட்டில கொண்டு போய் விற்கிறது ஒன்று, அதாவது இந்த அப்பா அம்மா சம்பாரிச்சு சொத்தை ஒரு ஊதாரி புள்ள கொண்டு போய் விற்குமே, அந்த மாதிரி வேலை தான் இப்போ இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதனால என்ன ஆக போகுதுன்னா, முதல்ல அடி வாங்க போகிறது வந்து விளிமநிலை மக்கள். நீங்க வந்து ரயில்வேஸ், ரயில்வேஸ் என்பது வந்து ஒரு உயிர் நாடி மாதிரி நம்மளுடைய பொதுமக்களுக்கு. நீங்க இப்போ இது அதை பிரைவேட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன முன்னாடி என்ன பண்ண முடியும்? இப்போ இது வந்து காங்கிரஸ் வந்தால் இதை திருப்புமானா? கண்டிப்பாக திருப்பணும், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மக்கள் பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்க எல்ஐசியாக இருக்கட்டும், நம்மளுடைய ரயில்வேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து டெலிகாம் பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், இதையெல்லாம் திருப்பும் வேலையை காங்கிரஸ் செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு காங்கிரஸின் மீது நாம் அதுக்கு போராட வேண்டும். அதுக்கான புஷ் நம்ம கொடுத்தே ஆகணும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது காங்கிரஸ் செய்யும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கும் தான் அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ராகுல் காந்தி வந்து ரொம்ப கிளியரா இருக்கார். அவர் டெய்லி போடுற விஷயமே அதுதான், இந்த நாட்டை விற்கிறாங்கன்னு தான் போடுறாரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து இதை மாற்ற வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வி ஹாவ் அ மிக்சட் எக்கானமி, ரெண்டுமே ஒன்னா போனதான் முடியும். இப்போ பிஜேபி நடத்துகிற பொருளாதாரம் படி போனோம்னா ஒரு ஆட்சி கட்சியில ஒரு கட்சி ஆட்சியில இருக்கும், ரெண்டு மூணு கார்பரேட்டுகள் அவர்களுக்கு துணையா இருப்பார்கள், இவ்வளவுதான் நாடேன்னு கம்ப்ளீட் ஆயிடும். இல்ல இதுல ரொம்ப சிம்பிளா எனக்கு ஒரு கேள்வி தோணுதுங்க, இந்த பொதுத்துறை நிறுவனங்களை வந்து பிரைவேட்டுக்கு கொடுக்குற ஒரு சம்பவம் அப்படிங்கிறப்ப அதை ஏன் பிரைவேட்டுக்கு கொடுக்கணும்? பிரைவேட்டுக்கு கொடுக்காம ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாமே. இங்க உள்ள ஏதோ ஒரு ஸ்டேட் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வாங்குற அளவுக்கு அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு ஸ்டேட் ஒரு ஸ்டேட்டோட கவர்மெண்ட் கிட்ட அதை வாங்குற அளவுக்கு கண்டிப்பா பொருளாதாரம் இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்டுக்கிட்டே வித்துக்கிட்டு அதற்கான பணத்தை அவங்க வாங்கிக்கலாம், ஒரு ஸ்டேட் அதை நிர்வகிக்கிறதுக்கு அவங்க அப்படி நகர்த்தலாமே, அதுல சட்ட குளறுபடிகள் இருக்கா? அதை ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒண்ணு அது மானக்கேடு அவங்களுக்கு, அவங்க நடத்த முடியாத ஒரு ஸ்டேட் எடுத்து நடத்தினா. ரெண்டாவது வந்து மாநிலங்களும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து நடத்தணும்னா அவங்க சிக்னிபிகண்டா இன்வெஸ்ட் பண்ணியாக்கணும், அதுக்கான காசு வந்து இவங்களுக்கு கிடைக்குமான்றது இவங்களுக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம், இது ஒரு உள்குத்தும் இருக்கு, இது யார் எந்த பிரைவேட் பிளேயருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு நாலு கார்பரேட் சொன்னால அவங்க மட்டும் தான் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வெஸ்ட் கோஸ்ட்ல போய் நீங்க ஏர்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதான் கையில தான் இருக்கு. அப்போ நாட்டுக்கு இது தேவைன்ற இதையும் தாண்டி கார்பரேட்டுகள், அதுவும் வந்து அதானி அம்பானி என்ற ரெண்டே இரட்டை புள்ளி கார்பரேட்டுகளுக்கே இந்த சொத்துக்கள் போய் சேர வேண்டும், அவர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கணும்ன்றது தான் இவங்க பிஜேபி நகர்த்துறாங்க. நீங்க வந்து இன்னைக்கு டெலிகாம் எடுத்துக்கோங்க, முன்னாடி எல்லாம் பிஎஸ்என்எல் இருந்தது, அப்போ நிறைய விஷயங்கள் ரேட்ஸ் கம்மியா இருந்தது, நிறைய ஒரு பாதுகாப்பும் இருந்தது. இன்னைக்கு பிஎஸ்என்எல் முடிஞ்சது, ஓடோஃபோன் முடிஞ்சது, ஏர்டெல் வந்து உயிர் துறக்கும் நிலையில இருக்குது. இருக்கிறது ஒன்னே ஒன்னு தன் தனாதன் ஜியோ தன் தான். இன்னைக்கு நீங்களும் நானும் இப்ப நம்ம இந்த இன்டர்நெட்ல பேசுறோம், இதை அவங்க என்ன வேணா பண்ணலாம். சோ அந்த மாதிரி அவங்க கையில வந்துடும், ஸோ அவங்க கையில வரணும்ன்றது இவங்களுடைய ஒரு உள்குத்து. அதனாலதான் இவங்க வந்து ரொம்ப கிளியரா வந்து அந்த கார்பரேட்னா எல்லாரும், அதாவது மார்க்கெட் பொருளாதாரம் வேற தொடர், மார்க்கெட் பொருளாதாரத்துல பல பேர் இருப்பாங்க, பல பேர் போட்டியிடுவாங்க, அப்போ நல்ல பொருட்களும் நல்ல விலைக்கும் கிடைக்கும். இது வந்து ஆலிகோபோலின்னு சொல்லுவோம், மார்க்கெட்ல வந்து ரெண்டே ரெண்டு பேர் இருப்பான், அவங்களுக்குள்ள ரேட்டை பேசிப்பாங்க, அவங்களுக்கு தான் நீங்க கொடுத்தாகணும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுவான். இன்னைக்கு அதானி வந்து இமாச்சல் பிரதேசில் ஆப்பிள் விலையை அவன் தான் கண்ட்ரோல் பண்றான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிள் விலை வந்து மார்க்கெட் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருந்தது, இன்னைக்கு அதானி தான் அண்ணா அதானி சொல்றதா விலை. போன வருஷம் 84 ரூபாய் ஒரு கிலோனா இன்னைக்கு வந்து 77 ரூபாய் ஒரு கிலோன்றான். அந்த 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 விவசாயிகள் அவன் கிட்ட கொடுத்தாகணும். ஸோ இதுதான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுல வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இப்ப இந்த பிஜேபி செய்யற எல்லா வேலைகளுமே மக்களுக்கு எதிரான ஒரு வேலைகளா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறது, விலையேற்றம், தொடர்ந்து கார்பரேட்டுக்கு வந்து அவர்கள் வாங்கின கடனை வந்து தள்ளுபடி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏழைகளுக்கு எதிராகவும் பணக்காரர்களுக்கு, அதாவது கார்பரேட் சொல்லப்படுகிற அந்த நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் தான் இப்படிதான் இருக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இது வந்து ஈஸியா ஒரு 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 பொதுவான ஒரு மனநிலை இருக்கிற ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது பிஜேபி அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு கட்சி அப்படிங்கிறது ஈஸியா ஒரு புட்டு வெளிப்பட்டுருமே. அப்ப இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. தெரியாம இந்த மாதிரி பண்றாங்களா, அல்லது தெரிஞ்சுக்கிட்டே தான் பண்றாங்களா, அல்லது தெரிஞ்சுக்கிட்டே பண்றாங்க அப்படின்னாக்கா என்ன நெருக்கடி அவர்களுக்கு இருக்கு? ஏன் நான் அதை கேள்வி கேட்கறேன்னாக்கா, அப்ப அந்த சேர்ல உட்காரும் பொழுது அந்த நெருக்கடி யாரா இருந்தாலுமே வரும், இன்கேஸ் இந்த சமயத்துல காங்கிரஸ் இருந்தாலும் அந்த நெருக்கடி வந்திருக்கும் அப்படிங்கிற சூழல் இருக்குமா? ஏன் இது என்ன டிஃபரன்ஸ் தொடர் தொடர் இது நான் சொன்ன, இது வந்து இரண்டு மனநிலைகளுக்குள் இருக்கும் சண்டை இந்த நாட்டுல. இதை வந்து தப்பா நம்ம பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கு இருக்கிற சண்டைன்னே புரிஞ்சுக்க கூடாது. இது இரண்டு மனநிலை இந்த நாட்டுல ரொம்ப நாளா இருக்கிற சண்டை. இது
ஒரு மனநிலையோடைய மனநிலை எப்படின்னா, இந்த நாடு என்பது ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த நாட்டில் நான் மேலே நீ கீழே, அது அவங்களுடைய மனநிலை. இந்த நாடுன்றது என் ப்ராப்பர்ட்டி. ஒரு பண்ணக்காரனுக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கும், ஏ இது என் நல்லாண்டா, நான் மேலே, நான் பண்ணக்காரன், நீ நீ வேலை செய்கிற, இருந்துட்டு போ, நீ வேலைக்காரன், என்னுடைய சொத்து, அந்த ஒரு மனநிலை. அப்புறம் வந்து அந்த பண்ணக்காரன் மேலே பாசத்தை, பண்ணக்காரன் வந்து வேலைக்காரங்கிட்ட எப்படி பாசத்தை பொழிவான்னா, ஒரு அராஜகம் மேலே தான் பாசத்தை போடுவான். ரெண்டு தட்டு ரெண்டு அரை விடுவார் அவர் வந்து. அப்போ வந்து அப்போ அந்த வேலைக்காரன் வந்து அதை வந்து ரொம்ப பாசமாக ஐயா அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏற்றுப்பான். இந்த மனநிலை இருக்குல்ல, இது ஒரு விதமான மனநிலை. இரண்டாம் மனநிலை வந்து இதெல்லாம் தவறு, இந்த நாடு எல்லாருக்கும் சொந்தமானது, இந்த நாடுன்னா நாட்டு மக்கள் தான் நாடு அப்படின்ற ஒரு மனநிலை. அப்புறம் இந்த மாடு நாடு எல்லாருக்கும் சமமான நாடு அப்படின்ற மனநிலை. அன்பும் பாசத்தை வைத்து தான் நம்ம முன்னெடுத்து செல்ல வேண்டும்ன்றது இரண்டாம் மனநிலை. இந்த ரெண்டு மனநிலையில இருக்க மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க தோழர். காங்கிரஸ்லயும் இருக்காங்க, பிஜேபியும் இருக்காங்க, பியூரோக்ரஸிலயும் இருக்காங்க, திராவிட கழகத்திலயும் இருக்காங்க. அந்த மனநிலைகள் இந்த இரண்டு மனநிலைகளுக்கு இருக்கும் சண்டை தான் இன்னைக்கு இந்த சண்டை. இப்போ அதனால இவங்க இந்த முதல் மனநிலையில இருக்கிறவங்க ஒரு ஒரு பிரதான பிஜேபின்ற ஒரு கட்சியில சேர்ந்துட்டாங்க. நீங்க இப்ப பிஜேபியை சப்போர்ட் பண்றவங்க யாருன்னு பாருங்களேன், ரெண்டு கேட்டகரியில இருப்பாங்க. ஒன்னு இஸ்லாமியர்களை பிடிக்காதவர்கள் இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் அவங்க ஒரு எதிரி அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப், அதெல்லாம் நார்த் இந்தியால இருக்கு. சவுத் இந்தியால யார் எந்த குரூப்னு பாத்தீங்கன்னா, சமூக நீதியை பிடிக்காம தான் இருப்பான். சமூக நீதின்ற வார்த்தையை பார்த்தாலே வெளியே காட்டிக்க மாட்டான், வெளியே வந்து ரொம்ப நார்மலா இருப்பான். ஆனா ரொம்ப நாளா அவனுக்கு உள்ளுக்குள்ள எதுக்கு இந்த ரிசர்வேஷன்லாம் கொடுக்குறானுங்க, எதுக்கு இவங்க இந்த 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 குரூப் வந்து இன்னைக்கு நம்ம கூட சரிசமமா உட்கார்றானுங்களா, சரிசமமா பேசுறானுங்களா அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கும் மனநிலையில் இருப்பவர்கள் தான் பிஜேபிக்கு வந்து ஒட்டு ஓதுவாங்க, சங்கு ஓதுவாங்க, எல்லாம் சைட்ல இருந்து என்னென்ன வேணா பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க அவங்க பேசுற லாங்குவேஜ் எப்படின்னா, காம்படிஷன், மெரிட், நான் கரப்ஷன், இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆக்சுவலா அவங்க வந்து சமூக நீதி எதிரிகள். அவங்களுக்கு அன்பும் பாசமும் தெரியாது. அவங்களுக்கு என்னன்னா, நான் கண்ட்ரோல், நாங்கள் கண்ட்ரோல் பண்ண இருந்த ஒரு குரூப் இன்னைக்கு நாங்களை வந்து சமநிலையை எங்களை உட்கார வச்சிட்டீங்களேன்றது அவங்களுடைய வெறுப்பு. ஸோ இதுதான் இந்த ரெண்டு மனநிலைகளுக்கும் இருக்கிற சண்டை. இங்க பாருங்க, இப்போ பொருளாதார பொசிஷன் இதெல்லாம் எல்லாருக்கும் வரும், காங்கிரஸ்க்கும் வரும், காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதும் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் காங்கிரஸுடைய சித்தாந்தம் என்னைக்கும் இந்த மனநிலை கிடையாது. காங்கிரஸுடைய சித்தாந்தம் அங்கங்கே தவறுகள் ஆயிருக்கலாம், கரப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் யாராவது பண்ணியிருக்கலாம், நான் அதை வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் காங்கிரஸுடைய மனநிலை இந்த நாட்டை சமப்படுத்துவது தான். காங்கிரஸ்க்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படின்னு தெரியாது, ஆனால் காங்கிரஸுடைய கட்சியுடைய மனநிலை அதோடைய சித்தாந்தம் இது தான். ஆனால் இவங்க சித்தாந்தம் அதுக்கு ஆப்போசிட். ஸோ அதனால இவங்களை தவிர்த்து யார் வந்தாலும் அவர்களுக்கு அந்த சித்தாந்தம் இருக்காது. ஜனதா கவர்மெண்ட் வந்தாங்க இல்லை, இதுக்கு முன்னாடி வாஜ்பாயே இருந்தார், அப்பவும் அவர் அதை அலோ பண்ணல. அவர் ஒரு விதமான சமத்துவத்தை விரும்பும் ஒரு மனநிலை உள்ளவர். அவர் பிரதம மந்திரியா இருந்த போது முடிந்த வரைக்கும் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார், ஆர்எஸ்எஸ்ஸையும் சரி மற்றவங்களையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தார். இப்போ ரெண்டு பேர் வந்திருக்கிறவங்க, இவங்க வந்து ஒரு பாப்புலிஸ்ட், இவங்க வந்து ஒரு நார்சிஸ்ட்னு சொல்லுவோம், தன்னை பத்தியே தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி உலகத்தையே நடத்தணும்னு நினைக்கிற ஆட்கள். அப்போ ஆர்எஸ்எஸ்னு ஒரு கும்பல், இந்த மாதிரி ஐடியாலஜியை கொடுக்குற கும்பல், இவங்க எல்லாம் ஒன்னா சேரும் போது இது ஒரு டெட்லி காம்பினேஷனா மாறுது. அதுதான் இன்னைக்கு இருக்கிற நமக்கு பெரிய பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இவங்களை தவிர்த்து வேற யார் வந்தாலும் இந்த சிக்கல்ல ஈடுபட மாட்டாங்க. இந்த மாநில சுயாட்சி அல்லது மாநிலத்துக்கான உரிமை அப்படிங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு ரகுராம் ராஜன் கூட பேசியிருந்தாங்க. இப்ப இந்த மாநிலத்துக்கான உரிமைங்கிறது இன்னும் அதிகப்படுத்தப்படலாக்கா இந்தியாவுடைய பொருளாதாரம் அல்லது இந்தியாவுடைய வளர்ச்சியே கேள்விக்குள்ளாகும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாநிலத்துக்கான உரிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே எமர்ஜென்சி பீரியட்ல இந்த கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திரம், திரும்ப மாநில பட்டியலுக்கு மாத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெண்டு கட்சியுமே ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரகுராம் ராஜன் முதற்கொண்டு அந்த விஷயத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ மாநில உரிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், எல்லா மாநிலத்துக்கான உரிமைகள் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இதுல இல்ல, ரகுராம் ராஜன் சொல்ற விஷயம் சரிதான், நீங்க சொன்ன அந்த வரலாற்று கூற்றுகளும் சரிதான். ரொம்ப காலமாக வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட், நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு சென்ட்ரலைசேஷன் இருந்து தான் செய்யுது. அந்த காலகட்டத்துக்கு அது தேவைப்பட்டது. அந்த காலகட்டத்துக்கு வந்து நாடு புதுசாக உருவாகுது, ஏகப்பட்ட தனி ராஜாங்கங்கள் ஒன்று சேருது, இந்தியா எனும் சிந்தனையே அப்போ தான் உருவாகுது. அப்போ வந்து அந்த சென்ட்ரலைசேஷன்லாம் தேவைப்பட்டது. மக்களை மக்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கே அது தேவைப்பட்டது. அது அந்த காலகட்டத்துடைய ஒரு கட்டாயம், அது அப்படியே ஒரு 60-70களெலாம் வந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல அந்த மாதிரி கான்செப்டை யாராவது பேசினா அவனை விட ஒரு முட்டாள அட்ராஸ்டியஸாலும் நீங்க பார்க்க முடியாது. அதாவது அவனுக்கு வந்து
மக்களை பற்றியும் இந்த இந்த சிந்தனை இந்தியா என்னும் சிந்தனை பற்றியும் அறிவே இல்லாதவங்க தான் அப்படி பேச முடியும். அதனால இப்போ நான் எதுக்கு அதை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் என்னால் சொல்ல முடியும்னா, காங்கிரஸுடைய தலைமை வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் அந்த புரிதல் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ ராகுல் காந்தியோட நம்ம பேசும்போது அவர் அதில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கார். அதாவது மரியாதை அப்படின்ற ஒரு இணைப்பில் தான் இந்த நாடு நடக்கும். யூ கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட், அவ்வளோதான். அந்த ஒரு நிலைப்பாடில் தான் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள் எல்லாருமே இருக்காங்க. அந்த இன்டெலெக்சுவல் சர்க்கிளும் அப்படி தான் இருக்குது. அந்த பழைய சென்ட்ரலைஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறது இன்னும் பிஜேபியும் பிஜேபியை சார்ந்த ஆட்களும் மட்டும்தான். இன்னும் மேரா தேஷ் நாடு அப்படி இப்படின்னு ஏதாவது கதை அடிச்சுட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அதாவது அன்பும் பாசத்தினால் உருவாக்கப்பட்டது தான் தேசம். நாடு என்பது ஒரு பவுண்டரி தான், ஆனால் தேசம் என்பது அன்பினால் பாசத்தினால் உருவானது. பாசம் இல்லைன்னா எப்படி தேசம் உருவாகும்? அது 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 நீ காஷ்மீர்ல இருக்கனாலாம் போட்டு ஜெயிலில் போட்டு கட்டி போட்டாலும் அவன் உன்னை தேசமா பார்ப்பானா? அது எப்படி பார்க்க முடியும் அவனால? கட்டி போட்டு ஒருத்தன் கிட்ட இருந்து நீங்க பாசத்தை வாங்கிக்க முடியுமா? இது என்ன ஒரு லாஜிக்? அது புரியாத ஒரு கும்பல் தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. ஓகே சார், எங்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்க பதில் அளிச்சிங்க. மீண்டும் வேற ஒரு தருணத்தில் சந்திப்போம் சார். நன்றிங்க. நன்றி. தேங்க்யூ. நன்றி சார்.